வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் சுகமானது எபிசோட் 160. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 160 இன்ஃபேக்ட்ரி. ஆதி உள்ளவரும் செக்யூரிட்டி பயந்து ஓடி வந்து சல்யூட் அடிக்கிறாரு. ஆதி, நான் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, இல்லை நியூஸ் போச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன். செக்யூரிட்டி பயந்து சரி சரின்னு தலையாடுறான். ஷாம் மரண்ட்ட லோ வாய்ஸில், டேய் உனக்கு ஏதோ புரியுதாடா, எதுக்கு இங்கே வந்திருக்கோம், இவன் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறானு. அருண், என்னமோ இஷ்யூ ஷாம் ப்ரோ, ஆனால் நமக்கெல்லாம் நியூஸ் எதுவும் வரலையே. ஷாம், அதாண்டா எனக்கு க்வெஸ்டினாக இருக்குது. என்னமோ இரு பார்க்கலாம், கேட்டால் ஒன்றை வேற திட்டுவான். அருண், ஆமாம் ஷாம் ப்ரோ, இட்ஸ் வெயிட். ஆதி அகைன் காரில் செட் பண்ணி ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸ் வர ட்ரை பண்ணுறாரு. ஆதி, ஷாம் அருண் இறங்கி கூட வாங்க பார்க்கலாம், மேக் இட் ஃபாஸ்ட். ஷாம் அருண் ஸ்பீடாக இறங்குறாங்க. ஆதி முன்னாடி நடக்க ஷாம் அருண் பின்னாடி நடக்கிறாங்க. ஆதியை பார்த்து ஸ்டாஃப் சிலர் பயந்து எழுந்து நிற்கிறாங்க. ரிசப்னிஸ்ட் மேனேஜர் கால் பண்ண மேனேஜர் பயந்து கேபின்லேருந்து ஓடி வரான். மேனேஜர், சார் வெல்கம், இன்ஃபார்ம் இல்லாமல் வந்திருக்கீங்க, ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயமா சார்? ஆதி, யுவர் மேனேஜர் நேம் நவீன் ரைட்? நவீன், எஸ் சார். ஆதி, ஷாம் ப்ரெப்பர் ஹிஸ் டெர்மினேஷன் லெட்டர். ஷாம் ஷாக், அதோட நவீன் ஷாம ஷாக்கு. ஷாம், ஆதி என்ன சொல்கிறேன்? ஆதி, நவீன் நம்ம ஃபேக்ட்ரிக்கு கரெக்டான மேனேஜர் இல்லை, ஸோ டெர்மினேட்டட் இம். அருண், ப்ரோ என்ன இஷ்யூனே எனக்கு புரியல. ஆதி, சொல்கிறேன் சொல்கிறேன், எல்லா ஸ்டாஃபும் மிஷினி ஏரியாவில் அசம்பிள் ஆகுங்க ஃபாஸ்ட். எல்லோரும் ஸ்பீடாக அசம்பிள் ஆகுறாங்க. இவங்க பரபரப்பாக இருக்கிறத பார்த்து அங்கே மிஷினில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் என்ன ஏதுன்னு தெரியாமல் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆதி, மிஷின் ரன் பண்ணல லேபர்ஸ் தனியாக, அப்புறம் சூப்பர்வைசர்ஸ் தனியாக நில்லுங்க. எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. ஆதி, தேவ் கம் அவுட். ஷாம் மன்னரும் ஷாக் ஆகுறாங்க. ஷாம், ஆதி இது தங்கச்சோட சிஸ்டர்னு சொல்கிற பூஜோட ஹஸ்பண்ட் தானே, அவர் எப்படி இங்கே? ஆதி, ஆமாம் பூஜா ஹஸ்பண்ட் தான், ஒர்க் வேணுன்னு பூஜா சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, எல்லா கம்பெனி விடவும் இந்த பேபி ப்ராடக்ட் கம்பெனியில் அவுட் புட் கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஒரு நம்பிக்கையான ஆளை வச்சு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். ஏன் ஆளாக இல்லாமல் இன்டர்வியூவில் அம்மா செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணேன். ஆனால் தேவே இங்கே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஒரு சூப்பர்வைசராக கரெக்டாக நடந்துக்கிட்டான். அப்போ லேபரில் ஒருத்தர், சார் ஒரு விஷயம் சொல்லணும், தேவ் சார் கீழே ஒர்க் பண்ணதை எல்லோரும் ஆசைப்பட்டோம், அவர் மனுஷங்களை மதித்து வேலை கொடுத்தாரு. தேவ், அண்ணா இருங்க சார் பேசி முடிக்கிட்டோம், நாம் அப்புறம் சொல்லலாம் எல்லாம். நவீன், அதிகமாக பேசுகிறீங்களார், வாயை முடுங்க முதல்ல. ஆதி கோமா, ஹே இடியட், நீ எல்லாம் மேனேஜராக தகுதியே இல்லைன்னு இப்போ கூட ப்ரூவ் பண்ணுற பாரு, யாராக இருந்தாலும் ரெட் சர்ட் கொடுக்கணும், அறிவில்லை, சி சாரி டு ஹிம். நவீன், சார் அவங்க வெறும் லேபர், நான் மேனேஜர், நான் எல்லாம் சாரி கேட்க முடியாது. ஆதி பலார்னு நவீன் ஒன்று விடுறாரு. நவீன் அந்த லேபரை பார்த்து சாரி சொல்கிறான். எல்லோரும் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க. ஷாம், ஆதி அப்புறம் என்னாச்சு சொல்லு, தேவ் ஜாயின் பண்ணதுலேருந்து என்ன நடக்குது? ஆதி, இங்கே நம்மளுக்கு தெரியாமல் ஒரு சப்ளை நடக்குது ஷாம், நம்ம அப்ரூவ் பண்ணுற கான்ட்ராக்டில் நமக்கு 30% லாபம், ஆனால் இந்த மேனேஜர் அண்ட் சூப்பர்வைசருக்கு 70% லாபம், இப்படி பண்ணி கொடுக்கலன்னா அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அருண், வாட், இப்படி ஒரு சீட்டிங்? நானும் டேடியும் லேபர் சொல்லுங்க வேலை செய்யலன்னு யோசித்தோம். ஆதி, இல்லை அருண், அவங்க எல்லோரும் நம்ம கொடுக்குற சேலரி விட அதிகமாகவே வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஒர்க் சேலரி கொடுக்குற நமக்கு இல்லை, நம்மட்டி சேலரி வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துற இந்த இடியட்ஸ்க்கு. ஷாம், அட பாவீங்களா, உங்களையெல்லாம் நம்மனா இப்படி தான் ஏமாற்றுவீங்களா? தேவ், சார் சாரி டு இன்ஃபர்ட், இந்த உண்மை மேனேஜ்மெண்ட் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சில பிளேஸில் கேமரா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கேட்டால் ஒவ்வொரு டைமும் ஒரு இஷ்யூன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஷாம், யா ஐ ரிமெம்பர் இட். ஆதியோட பரவிப்பு லேபர்கிட்ட போகுது. ஆதி, எனக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க நான் நம்புகிறேன், இங்கே இருக்க யாரை பற்றியும் பயப்படாதீங்க, என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லுங்கள், நான் உங்கள் சைட் இருக்கேன். லேபர் ஒன், சார் நீங்கள் சொன்ன அப்புறம் தான் தேவ் சார் உங்கள் ஆளுன்னு எங்களுக்கு தெரியும், அவர் தவிர எல்லாரும் பணத்து மேலே ஆசை இருக்கவங்க தான், அப்புறம் எங்கள் யாரையுமே மதித்து பேச மாட்டாங்க, உங்கள் முன்னாடி மேனேஜர் பேசுனதை பார்த்தீங்கல்ல அதே மாதிரி தான் பேசுவாங்க,
நான் எங்கே ஸ்டாக்கை பிரிச்சுக்கிறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு என்னதுலேன்னு கேட்பாங்க. ஷாம், ஸ்டாக்கை பிரித்து வைப்பீங்களா? லேபர் 2. ஆமாம் சார், டே ஷிஃப்ட்டில் ஓடுற ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். மற்ற ஸ்டாக், அதோ நைட் ஷிஃப்ட் அண்ட் டே நைட் ஷிஃப்டில் கூட மானிஃபிக்சர் பண்ணும். ஆனால் அது எதுவும் கஸ்டமர் பேக்கேஜில் பேக் பண்ண மாட்டோம், தனியாக தான் வைக்கணும். ஆதி, ஓகே, ஸ்டாக்கை பற்றி விட்டுருங்க, உங்களுக்கு இருக்க இஷ்யூ சொல்லுங்கள். லேபர் 2. சார், நாங்கள் 8 hours ஒர்க் அண்ட் 4 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுதான் ப்ராப்ளம் மெயின். ஆதி, என்ன இஷ்யூன்னு கிளியராக சொல்லுங்கள். லேபர் 1. 8 hours சேலரி தான் 12 hours சேர்த்து கொடுக்குறாங்க, ஆனால் வவுச்சரில் 2 pages சைன் வாங்குறாங்க. அருண் ப்ரோ, ஓவர் டைமுக்கு சேர்த்து தான் நம்மகிட்ட செக்கில் சைன் வாங்குவேன். ஆதி, ஸோ கேஷ்ஷு இதில் இன்வால்வ்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு லேபர், அவ்வளோதான் சார் இப்போதைக்கு. ஆதி, ஓகே, எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்கு சண்டே, ஸோ யாரும் ஆஃபீஸ்க்கு வர மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், மண்டேலேருந்து என் ஒய்ஃப், அதாவது பார்வதி ஆதித்யா, இங்கே 3 hours விசிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு ஆர்டரும் வெளியே போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னையிலிருந்து உங்கள் மேனேஜர் நவீன் கிடையாது, தேவ் தான். லேபர் எல்லோரும் கிளப் பண்ணுறாங்க. ஷாம், பார்வதி இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன குறை இருக்கோ தைரியமாக பயம் இல்லாமல் சொல்லுங்கள், அவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஆதி, ஷாம், இந்த டெர்மினேஷன் லெட்டர் ரெடி. ஷாம் அங்கே கோபர்சனாக பார்க்குறாரு. இட்ஸ் அபி, இந்த ஃபேக்டரியோட பேப்பர் ஒர்க் இன்சார்ஜ். அபி, எஸ் சார், எல்லாம் ரெடி. ஆதி வாங்கி படித்து பார்த்து சைன் பண்ணி நவீனுக்கு நிட்டுறாரு. ஆதி, மண்டே எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிச்சிடும். அண்ட் தேவ், சூப்பர்வைசர் எல்லாரையும் டெர்மினேட் பண்ணு, நம்பிக்கையான அளவை. அப்புறம் கேஷியர் கூட டெர்மினேட் பண்ணு. இஃப் பூஜா இஸ் வில்லிங், அவளை ஜாயின் பண்ணு. நான் எல்லாம் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், எல்லாமே இன்றைக்கி நடக்கணும். செட்டில்மெண்ட்க்கான செக்கை நான் நாளைக்கு சைன் பண்ணி தரேன். தேவ், ஷூர் சார், நான் பார்த்துக்குறேன். ஆதி, ஸ்டாஃபை பார்த்து இவ்வளோ நாள் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கோங்க, இல்லைன்னா வேலை இருக்காது சொல்லிட்டேன். ஸ்டாஃப் எல்லோரும் சாரி சார்னு சொல்கிறாங்க. ஷாம், உங்கள் சாரி எங்களுக்கு தேவையில்லை, இனிமேல நேர்மையாக இருங்க. ஆதி, அபினயா அப்பாயின்மெண்ட் லெட்டருங்க. அபி ஸ்பீடாக எடுத்துகிட்டு வரான். ஆதி வாங்கி தேவ் கையில் கொடுத்து கங்க்ராட் சொல்கிறாரு. ஆதி, இனிமேல் எல்லாருக்கும் சேர வேண்டிய சம்பளம் கிடைக்கும், சந்தோஷமாக ஒர்க்க பாருங்கள். லேபர்ஸ் எல்லோரும் டேங்க் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஆதி மொபைல் ரிங் ஆகுது. ஷாம், யார் ஆதி? ஆதி, ஓன் தங்கச்சி தான், கேபினுக்கு போங்க, நான் பேசிட்டு வரேன். கால் அட்டன் பண்ணி எழுந்தாச்சாமோ பாரு. ஹா, எஸ், எங்கே போனீங்க ஆளை காணோம்? ஆதி, நம்ம பேபி ப்ராடக்ட் ஃபேக்ட்ரியில் தேவ் மூலிமா சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, எல்லாம் சொல்கிறார். பாரு ஷாக் ஆகிறா. பாரு, என்னது, நான் போகணுமா? எப்படி நீங்கள் இதை சொல்லலாம்? நான் போக மாட்டேன். ஆதி, அம்மோ ரிலாக்ஸ், நீ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பேற்றுக்கோ, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பாரு சின்னுங்கிறா. ஆதி, மாமா சொன்னால் கேட்க மாட்டியா? பாரு யோசிச்சு அப்புறம் சரி நான் that I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.